அறிவு மற்றும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறந்த விருந்தினர் இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே பவர் ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நிச்சயமா தெரியும். பவர் ஆஃப் எஜுகேஷன் என்ன, இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசுறதுக்கு காரணமா இருக்குது நிச்சயமா எஜுகேஷன் தான். ஒரு கைநாட்டா இருக்கிறவங்களுக்கு காமராஜர்ல இருந்து நிறைய பேர், பெரியார், அம்பேத்கர், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு நமக்கான சட்ட திட்டங்கள், உரிமைகள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்மால வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு எல்லாருக்கும் ஒரு ஓரளவுக்கு அந்த படிப்பு இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் கல்வி கிடைக்க கிடைக்க தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வந்து வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் வந்து ஓரளவுக்கு மாறுச்சு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் ஏன் பவர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஏன்னு நம்ம அவங்க கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த இந்த ஒரு இன்டர்வியூட நேர்காணலோட ஒரு சஸ்பென்ஸா இருக்க முடியும். அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிச்சாங்க. அண்ட் தென் யூனோ ஷி வாஸ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் லாயலா இகாம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ்லேருந்து வந்துட்டு உடனே பிளேஸ் ஆயிருக்காங்க பாஷ்ல. ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி அவங்க கோத்ரூ பண்ண விஷயம் என்ன, அவங்களுடைய தனித்திறமைகள் என்ன, என்ன விஷயம் அவங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வர வச்சிருக்கு அப்படின்றத நாம அவங்க கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்கள் ஊர்லலாம் நல்ல மழையா இருக்கு, ஆனால் எம்மா எல்லா இடத்துலையும் மழை நல்லா பரவலா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வந்து நெட்ஒர்க் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நான் யாரும் காரணமா இருக்க முடியாது, கண்டிப்பா ரெயினா தான் இருக்க முடியும். ஸோ அதையும் சொல்லிட்டு நாம இன்னைக்கு நம்மளுடைய விருந்தினரை வரவேற்போம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் கண்ணா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. யூ நோ ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் திங்ஸ் எப்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ ஐ அம் சோ எக்ஸைட்டட். Very good. So I'm just thinking in the first interview has to take you, you know, you should give a good feeling appdin solli oru nambikiyoda idu start pandrom. Solinga nee, yeah, solinga ungalaudaiya journey eppadi start aachu, and how did you manage to, you know, get into to study, ellame eppadi nadandhuchu appdin solli neenga sonninga appdina romba interesting ah irukum nenikiren. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாமானிய மக்கள் மாதிரி என்னுடைய ஜேர்னியும் வந்து ஒரு ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் மேம். ஸோ ஒரு எக்கனாமிக்கலி பேக்வர்டான ஒரு ஃபேமிலியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட பிகினிங்ஸ். அப்படிதான் இருந்தது. ஸோ அம்மா வந்து லைக் நிறைய ட்ரீம் பண்ணுவாங்க, எனக்கு என் பொண்ணு வந்து இப்படிதான் இருக்கணும், ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல தான் சேரணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த நேரம் அப்படி ஒரு பெரிய ட்ரீம் அப்படிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அவங்க வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் ஸ்கூலில் என்னை ஜாயின் பண்ண வச்சாங்க. லிட்டரலி சொல்லணும்னா எனக்கு பிடிக்கல அந்த நேரம், பிகாஸ் இட் வாஸ் அ டோட்டல் சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல். எனக்கு ஏமா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்தீங்க இங்கே போய் அப்படின்ற மாதிரி, ஐ வாஸ் நாட் ஹாப்பி, ஐ குடன்ட் மிங்கிள் வித் பீப்புள் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வேர் லைக் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது, அண்ட் யூஸ்வலி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸஸ் இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. அண்ட் ஐ வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ். அப்போலாம் கல்ச்சுரல்ஸ் ஓரளவுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இட் ஹேப்பன்ட் லைக் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணாங்க. அவங்களோட பேர் வந்து மிஸ் சிம்ப வனிதா. அவங்க ஷீ நோட்டிஸ்ட் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த பொண்ணுக்கு தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, தமிழில் மட்டும் இந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்குறாளே, ஹவ் அபவுட் தி அதர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நீ ஏன் மற்றதெல்லாம் படிக்கணும்? ஐ சேட் எனக்கு மேக்ஸ் வரவே வராது, என்னதான் ட்ரை பண்ணாலும் வராது, வீட்டில நான் அவ்வளோ படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஷி அண்டர்ஸ்டுட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஷி டோல்ட் மீ, ஓகே ஸோ இந்த அப்கமிங் மிட் டர்ம் எக்ஸாம்ல நீ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து, ஃபர்ஸ்ட் ரேங்க்னு கூட அவசியம் இல்லை, இஃப் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் நான் வந்து உனக்கு அதுக்கு ஃபாலோயிங் ஒரு இவெண்ட் ஒன்று வருது பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸோ இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் டூயிங் இட், நான் அதுக்கு உனக்கு இன்புட்ஸ் தரேன், ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங். ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் அண்ட் சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷி ஹெல்ப் மீ அந்த ஃபாலோயிங் இவெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஷி டோல்ட் மீ ஒன் திங், சி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு மூட் இருக்கு மூட் இல்லை, திஸ் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் நம்மளை மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பீப்புள், யூனோ ஃபார் அஸ் எஜுகேஷன் இஸ் அ நெசசிட்டி. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது, இட் இஸ் அ நெசசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல யூனோ மற்றதெல்லாம் புரியலனாலும் திஸ் திங் இட் ஸ்டார்ட் மேக்கிங் சென்ஸ் டு மீ. ஸோ வை நாட் ட்ரை அப்படின்னு நான்
ட்ரை பண்ணேன். ஸோ சின்ஸ் நான் இருந்தது வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதால அங்கே பேசிக்காகவே கொஞ்சம் ஃபினான்ஷியலி பேக்வர்ட் பீப்புள் இருந்தால் தே யூஸ் டு கிவ் ஸ்பான்சர்ஸ், அது இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ இந்த எடுகேஷனோட இந்த சேஞ்ச் எனக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பீப்புள் தி சிம்பதைஸ்ட், ஓகே கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரி. பட் ஆஃப்டர் தட் வென் ஐ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் எடுகேஷன், நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலையும் ஐ காட் தட் அந்த நோட்டீஸ் ஆகட்டும் அந்த ரெக்கக்னிஷன் ஆகட்டும், இட் ஸ்டார்ட் மேக்கிங் பீப்புள் எம்பத்தைஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு தெரிஞ்சது. பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் நான் நான் யாரு அப்படிங்கறது நோட் பண்றதுக்கு பதிலா தே ஸ்டார்டட் சீயிங் தி திங்ஸ் தட் ஐ வாஸ் டூயிங், நான் என்ன பண்ண முடியும் என்னால, வாட் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் எடுகேஷன் சொன்னேன்னா மேம், நான் அவ்வளோ நல்லா ஈஸியாக எனக்கு படிப்பு வராது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும், தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ கிராஸ்ப் திங்ஸ் வெரி ஈஸிலி, எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஐ ஹாவ் டு ட்ரில் மை செல்ஃப், நிறைய எஃபர்ட் போட்டு ரொம்ப டெலிஜென்ட்டாக படித்தா மட்டும்தான் ஐ கேன் டூ இட். அப்படி இருந்தோம் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் இட் அண்ட் ஹேபிட், ஏன்னா இது மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டு ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் இட். அப்படிதான் ஸோ அண்ட் ஐ காட் இன் டு லோயலா. லோயலால சேரும்போதும் நான் என் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எப்படி எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அந்த ஃபீஸ் வந்து இட் டசன்ட் கம் அண்டர் ஆர் கெப்பாசிட்டி, எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க ரொம்ப டேரிங்கா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐ டென்ட் நோ அங்க வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ வென் ஐ ஜாயின் அங்க வந்து தேர் வாஸ் திஸ் ஏஐசிடி ஸ்காலர்ஷிப், அதனால வந்து எனக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாமே மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் மாதிரி மேம். ஸோ டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜ் ஆட்டுக்கிட்டே, அது இல்லாமல் தேர் வாஸ் திஸ் சிஎஸ்ஆர் இருக்கு இல்லையா மேம், இன்ஸ்டியூட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற சிஎஸ்ஆர், ஸோ அந்த மாதிரி ரினோன் நிசான் அப்படின்ற இட்ஸ் ரினோன்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி, ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் சிஎஸ்ஆர் எங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் தே ஹேவ் டு கிவ் மீ 1 lakh. ஸோ ஆன் மெரிட் பேசிஸ் எல்லாமே ஸ்டடீஸ் பார்ப்பாங்க, கல்ச்சுரல்ஸ் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து தே கிவ் மீ த ஸ்காலர்ஷிப். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. So after that I graduated and through campus placements Bosch you know a company la I got placed. So solla ponna education gave me hope ma'am, enna porathirukku hope is a very very powerful thing, or a change of lifestyle or indha vaazhvaadharathaiye maathna or vishayam appdin dhaan na solluva. Super. செம்ம அழகா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் யர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் மேட் ஆஸ் டு பி என்ன வெரி ஸ்பெஷல், ஆர் வாட் மேட் த பீப்புள் டு சூஸ் ஹர் டு பி வெரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு காலையில ஒரு சிங்கம் அலாங் வித் ஒரு குட்டி சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். என்ன விஷயம் அப்படின்னா, மதர் சிங்கிள் மதர் ஃப்ரம் எல்கேஜி இவங்கள வந்து படிக்க வச்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் மூலயமா. சோ நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம், ஏதோ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி கூட நான் படிச்சேன், என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய அங்காடிக்குள்ள போயிட்டு அது 1500-2000 rupees வி ஜஸ்ட் டோன்ட் பார்கன் பிகாஸ் நம்ம ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாயிடும், ஸ்டேட்டஸ் குவோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து அவங்களுடைய விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரோட் சைடில் இருக்க வெண்டார் கிட்ட அவர் ஒரு 30 rupees சொன்னார்னா 20 rupees காய்கறி வாங்குதுல நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயம், நல்லதா தெரியும், ஓகே ஐ டிட் ஐ வான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் யா அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வி டூ எனி திங் ஃபார் ஸ்டேட்டஸ் கோ பட் நாட் ஃபார் தி த நீடி. So, but when you start to give to the needy, it looks like, you know, that money actually getting some value. அதுதான் உண்மை. And ippo inda idhila vandu solli paathom appadina, like, you know, she has worked really really hard. It is just like that, not idhu vandu edukaga solra appadina, if we know someone, we, you know, I did my completed my graduation or a scholarship moolayama da na padichu mudicha, even my MSc also first graduate oda scholarship moolayama da padichu mudicha. I'm just proud of it, you know, ellarku scholarship kedaikiradhilla apply pandra athana perukume. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒரு எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறப்போ நமக்கு பின்னாடி வர்றவங்கிற நம்ம லைன் அப் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 11-12 கசின்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு கைட் தெம். பீங் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ ஹாவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ த பேட்டில்ஸ், ஏன்னோ ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் அப்ரோச் அந்த மாதிரி எல்லாமே. பட் ஷீ ஹேஸ் டு கண்டினியூ இட், ஷீ ஹேஸ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். ஹர் மாம் இஸ் அ சோஷியல் ஒர்க்கர். ஸோ அவங்க எல்லாமே சொல்ல வருவாங்க நிச்சயமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம், அவங்களுடைய கல்வியில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு சின்ன நம்மளால் முடிஞ்சதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா
நேத்து கூட சொல்லியிருந்தேன், அதே தான் இன்னைக்கும் சொல்றேன். எங்கேயாவது ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும், அதுதான் ஹோப், அதுதான் அவங்க சொல்றாங்க. அது பாட்டுக்கு தானா வளர்ந்துடும். ஒரு செடிக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துனா கூட அதனுடைய தண்ணியோட சோர்ஸை தேடி தேடி போய் எடுத்து அதனுடைய வாழ்வாதாரத்தை அதனால எடுத்துக்க முடியும். பட் அப்படி அப்படி இல்லாம சும்மா பார்த்து பார்த்து தண்ணி ஊத்துறது கொஞ்சம் சில இடத்துல பட்டு போகும் வாய்ப்பு உண்டு. இவங்க இவங்களோட இதுல என்னன்னு சொல்லி பாத்துங்க அப்படின்னா, ஷி ஹாஸ் ஸ்டடிட் எவ்ரி திங் யூனோ ஃப்ரம் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே ஒரு ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிருக்காங்க. பட் ஷி மேட் யூனோ ஹர் மாம் டு ஃபீல் ரியலி ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். ஸோ தட் இஸ் த ஜர்னி ஆஃப் ஜோஸ்வின். பட் நிறைய விஷயம் இருக்கு அவங்க கிட்ட இருந்து கேட்கறதுக்கு. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ ப்ரீஆம்பிள். ஐ தாட் ஷி வில் ஜஸ்ட் டச் அப் ஆன் திஸ் பட் ஷி டிட். பட் ஐ எம் ஷுர் ஹர் மாம் ஷுட் பி ஹர் யூனோ கம்ப்ளீட் ரோல் மாடல், இஸ்ன்ட் இட்? எஸ் மேம், கண்டிப்பா. நிறைய ரோல் மாடல்ஸ் இருந்தாலும் லைக் நம்ம நிறைய பேரை பாக்குறோம். ஐ ஃபீல் பிளெஸ்ட் தட் ஐ மெட் சோ மெனி குட் பீப்புள் இன் லைஃப். ஸோ அவங்க கிட்ட இருந்த நிறைய குவாலிட்டிஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஐ ஃபீல் தட் அம்மா தான் வந்து லைக் தி ஆப்ட் பர்சன் டு சே தட் ஷீ இஸ் மை ரோல் மாடல். நான் வாழறதுக்கு தேவையான எல்லா எல்லா குவாலிட்டிஸும் ஷீ ஹேஸ் இட் அப்படின்ற மாதிரி. ஷீ இஸ் ஸ்டில் வண்டர் டு மீ. என்னன்னா ஐ ஃபீல் தட் ஷீ இஸ் வெரி கரேஜஸ் சில நேரத்தில். எப்படி சொல்றேன்னா, கரேஜ்னா நம்ம ரொம்ப ஸ்டீரியோ டிபிக்கலா இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா பேசணும், நல்லா ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். அந்த எந்த ஒரு ஒரு குவாலிட்டியோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அம்மா கிட்ட நான் பார்த்துக்கணும். பட் வென் இட் கம்ஸ் டு ப்ரொடெக்டிங் ஹர் லவ் ஒன்ஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் சோ பிளெஸ்ட் டு பி ஹர் சைல்ட். அண்ட் அவங்க என்னோட வாழ்க்கையில எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் தான் என்னோட லைஃப் அந்த பாதையை வந்து சரியா கொண்டு போனது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அவசரப்பட்டு எடுத்தாலும் இட் வாஸ் லைக் தி பெஸ்ட் திங் தட் ஷீ ஹட் டன் ஃபார் மீ. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஹவ் சப்போர்ட்டிவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வேர் நோ? When I was just going through your profile, I just saw so many friends. அது மீம்லாம் ரொம்ப லைக் பண்ணி வேற போடுறீங்க. ஹேய், நம்மள மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. யா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் வந்து மெக்கானிக்கல்ல எடுத்திருந்தேன் மேம். மெக்கானிக்கல்ல வந்து வென் ஐ ஜாயின், எனக்கு அவ்வளோ தெரியாது, மீடியாலாம் அப்போ இல்லை, ஜாயின் பண்ண டைம்ல ஃபோன்லாம் கூட கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி இருக்கும் அப்படின்னு. எஸ்பெஷலி வந்து அங்கே கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ வி வேர் ஜஸ்ட் 3 கேர்ள்ஸ் காலேஜ்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஐ ஜாயின்ட், எனக்கு அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தே வேர் லைக் டைவர்ஸ் எல்லா விஷயத்துலையுமே, லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாத்துலையுமே வந்து டோட்டலி என்கிட்ட இருந்து டிஃப்ரெண்டாக இருந்த பீப்புள். ஸோ ஜாயின் பண்ணும்போது தே வேர் வெல் ஆஃப், நல்ல நாலேஜ் எல்லாருக்குமே. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டே கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்கறது, டீச்சர் சொன்னாங்க, ஓகே நீங்க ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்க, லெட்ஸ் வாட்ச் சம் குட் கண்டென்ட் அப்படின்னு. என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துதான், ஐ திங்க் ஹி வாட்சிங் இட் டு. ஐ டோல்ட் ப்ரோ, இந்த ஸ்டார்ட் பட்டன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா, எப்படின்னு தெரியல அப்படின்னு. ஸ்டார்ட் இட் தேர். ஸோ அங்க இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் தி வாஸ் சோ சப்போர்ட்டிவ். ஒரு ஜெண்டர் பயஸ் இல்லாம, எந்த ஒரு கிளாஸ் பயஸும் இல்லாம, தி வாஸ் சோ சப்போர்ட்டிவ். எஸ்பெஷலி என்னோட சில அச்சீவ்மெண்ட்ஸ்னு நான் சொல்லிக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து லீடர்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சில ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கலாம், எதுனாலும். ஸோ தனியா வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? வி நீட் பேக்கப், வி நீட் சப்போர்ட். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ என்ன சொல்றது அப்படின்னு இல்லாம தேவர் லைக் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவ். இப்போ வரைக்கும் லைக் சில நேரம் யூனோ லேட் நைட்ஸ்ல நாங்க நிறைய கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இன் தட் கேஸ் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் எனக்கு என்ன திரும்ப கொண்டு போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. லைக் 1 hour வந்து காலேஜுக்கும் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் No, they were my support. Okay. That's really nice to know it. And the support system on the actually thevapadu, you know, one thing is to give us a hope. Another thing was, you know, at least to talk, to tell someone that how to go about it. Yes, that's really nice. Okay, so ninga edho pannanna sonningala, you know, placement coordination andha madri ella. Yeah, cultural. Okay. So and the journey edhaadhu ninga in specific, do you have something to say? யா மேம், ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஞாபகத்தில் எப்போவுமே மெமரபுளாக இருக்கிறது வந்து நாங்கள் ஒரு தீம் ஷோ பண்ணியிருந்தோம். நான் 3rd year படிக்கும் பொழுது நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் பேஸ்ட் ஆன் இந்த பாம்பர மக்களுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ ரொம்ப ஒரு மலைவாழ் இனத்துலேருந்து வந்த ஒரு பெண்மணி எப்படி அவங்களோட இனத்துக்காக போராடி என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பேசுகிற மாதிரி ஒரு படம். ஸோ ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கோம், இது ட்ராமா மாதிரி. ஸோ ட்ராமாட்டிக்ஸில் எனக்கு கொஞ்சம் நிறையவே இன்ட்ரெஸ்ட்.
So it was the first time நாங்க அது வரைக்கும் வந்து எந்த ஒரு ரோல் லைக் லீட் ரோல்ல டீம் சொல்ற गर्ल्स இருந்தது கிடையாது எங்க காலேஜ்ல. It was the first time when your friends வந்து அவங்கலாம் வந்து they told me why don't you do it? I think நீ நல்லா இதுக்கு செட் ஆவ நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கீச் கீச்னு பேசுவேன். அது கூட they ignored. I think you will do it well அப்படின அந்த சப்போர்ட் கொடுத்து and it was a hit. அங்க வந்திருந்த டைரக்டர் வந்து எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க and he also gave an offer but சில ரீசன்ஸ்னால we couldn't no செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததால we couldn't do it but ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற ஒரு ஈவென்ட். ஓகே வெரி நைஸ் வெரி குட். எனக்கு என்ன அப்படின்னா இப்ப அடுத்த விஷயம் வந்து நீங்க வந்து இப்போ இந்த ஸ்பான்சர்ஷிப் எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஏன்னா அவங்களுடைய ஸ்கூலிங்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மூலமா தான் you just did your education சொல்லி சொன்னீங்க. How was it really easy point number 1 and how did you identify the sponsors? Did any specific person or any organization எப்படி help கிடைச்சிச்சு? Okay so என்னோட டைம்ல லைக் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் அவ்வளோ நமக்கு இருக்க மாதிரி மீடியா இல்லையா, எனக்கு அவ்வளோ access இல்ல. ஒரு 40 இயர்ஸ்ல சொல்றதா டே நடத்துமா நடத்து எனக்கு தெரிஞ்சது கிடையாது. It was the professors who came and told me, principals agatum, you know, the teachers agatum, they came forward and they told. So, is it easy abdi ninga kettinga illaya? So, andha vishayathukku naan enna sonna nanikkona, it was never easy. Ena nama sadharanama ellarkume people don't come forward and help. Appadi irukkiradhu kashtam. So, what I would say is, I took efforts, like genuine efforts to equip myself. Sila neram vandu நம்மளோட வெல்ஃபேர்ல இஃப் வி ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதை பார்த்து தே ஸ்டார்ட் ஹெல்பிங் யூ தே ஸ்டார்ட் டு யூனோ உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் மேம் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும் தே நெவர் எக்ஸ்பெக்டட் எனி திங். ஸோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் வென் ஐ ஸ்டார்டட் யூசிங் இந்த மீடியா அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எப்படின்னா காலேஜில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ் தான். ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ என்னோட காலேஜ்ல வந்து என்னோட மென்டர்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே தே டுக் சம் பர்சனல் கேர். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா என்னோட மென்டர்ஸ் பிரபு சங்கர் சார் அண்ட் பாண்டியன் சார் சினிமாட்டிக்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப விழுந்து கடந்த நேரங்களில் ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா மேம். சில நேரங்களில் எழுந்து காலேஜ்க்கே போக வேணாம் டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் தேவர் த ஒன்ஸ் ஹூ ஐடென்டிஃபைட் மீ. எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க அந்த அந்த வேக்யூம் ஃபில் பண்ண பீப்புள் அவங்கலாம். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் தெம் இந்த சிச்சுவேஷன்ல. ஓகே that is really nice but I have another question to ask but and in the situation that I really want to take this opportunity to thank Prabhu Shankar. He played an important role also, you know. யாரும் அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கால் பண்ணி வாங்க ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததாக இருக்கட்டும். லிசட்டோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ ஆம் எ லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா லிபாவில் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஐபி. But otherwise also Prabhu Shankar is his hospitality and he trusted me, believed me and he gave an opportunity. I'm sure that you know I did my part very well. Prabhu sir ungalkaga in the time edutha I really want to thank you. Thank you so much for referring even Joshpin also avankitta pesnika I felt very good. We should take this forward appdin solla nam eduthu ponom. Yes coming back to the question Josh, neenga ungalku vandu eppadi vandha indha Renault Nissan la they gave you that what made them to give you or chose you? So avanga vandu since it's part of their CSR activity avanga college approach pannirukanga ovvoru department la irundhum they wanted some people like oru batch la irundhum it was 14 people I guess. So na andha 14 perum enna basis la appdi paathina onnu vandu academic academically they have to be strong. Second vandu cultural la irukanum of course extra curricular activities la they have to be there. அது அண்ட் தேர்ட் கிரைடீரியா தான் வந்து எக்கனாமிக் லைக் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க.
So that's how it started. And innonna like every year avanga vandu update pannuvanga the list. It is not that on the fixed first 14 people that find all 4 years ku irupanga appdi illa, depends on their performance. So oru oru varshamo how they you know carry themselves, adu romba important. So adu vechi update pannittu they give this scholarship. And also they follow you, adu romba romba important ana vishayam ena every year year and year they used to ask ஒரு ரிப்போர்ட் மாதிரி. So what did you do this year அப்படினுட்டு எனக்கு அது வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் ரொம்ப பிரஷர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நம்ம we have to earn it. ஏனா சும்மா இல்ல, I shouldn't take it for granted, I have to earn it அப்படிங்கற ஒரு no that sense of responsibility அது கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே that's very true. No, when we are responsible we feel each and every actions are counted. Yeah. Measured, we will be very keen. Super. அதனால உங்களுக்கு வந்து அது ஒரு பிரஷரா இருந்துச்சு or you made it to a point I have to win? How was that? There was a two things. Pressure மாதிரி இல்ல மாம். I wanted people to recognize me. Like நான் earn பண்ண ஒரு விஷயம், like ரொம்ப create பண்ண ஒரு விஷயம் recognition தான். என்னையும் பார்க்கட்டுமே, நானும் வந்து ஷைன் ஆகணும், நானும் முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு. வருது வரல பேச தெரியும் பேச தெரியல அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். Let me give it a try. So when people start recognizing you, like ungala or worth ah nadikkum bodhu, what is she doing, what is Josephine doing now? So in the year ava enna pannirukka, pudusa edha pannirukka, nama yosikkiradhu romba creative ah yosikkiradhu. Okay, culturals la pona thadava dance la mattum dhaan pannom, so indha thadava nama pudusa panna thana nama avanga impress panna mudiyum appdinu irundhathu. Oru pakkam nama appa amma pandrathu illaya, avanga nammala thooki vidra maadhiri dhaan indha idhala. So romba friendly ah irundhuchu enna pottharikkum. Okay, that's really nice. So ippo vandu no I just came to know that you also went for France, but namma adukku porathukku munadi oru chinna video clipping mattum paathittu then we'll get into it. Okay, wow. Okay, one second. Able to see? Yeah, yes. Okay. Hey, hey. Kalagidar nadakkadhe veengala pora. Poraame. Ena teacher? Thunala neengalu vela seringa. Chennai thaniga poirkeengla? No. Me going, man. Aeroplane. Australia. Australia. Spelling theriyuma? Day. Country, bro. Senior. Hello, I just see the point. I thought I should put this and, you know, எங்களுக்கு லைக் ஒரு ஒரு பேட்ச்க்கும் தே ஹேவ் இட் தேர்ட் இயர் போகும்போது. ஆனால் அதுக்கு வந்து நோபடி நோஸ், இன்ஃபேக்ட் காலேஜ்லேயே நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஐ வாண்டட் டு கோ, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அது வரைக்கும் நான் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. ஸோ நான் அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன், இஸ் இட் பாசிபிள், ஏதாவது லோன் எடுக்க முடியுமா, இஸ் இட் சம்திங் லைக் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா. She was like, இல்லம்மா நம்ம தகுதிக்கு மீறின ஒரு விஷயம் இது, வேணாம் இப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா வி ஹேட் அன் இன்டர்வியூ, யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாக்குறதுக்கு. இன்டர்வியூவும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் காலேஜ்லயே தான் இருந்தேன். ஏன்னா இன்டர்வியூ வந்து 5 o'clock தாண்டி போயிட்டு இருந்தது, காலேஜ்லயே தான் இருந்தேன். திடீர்னு ஃபாதர் வந்து சொன்னாங்க, நான் பிரான்ஸ்க்கு ரெடி ஐடியா போறதுக்கு அப்படின்னு. பிரான்ஸ்க்கு அப்படின்னு. And he said, hey, you got a scholarship, man. நீ வந்து உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க போறதுக்கு, உனக்கு தெரியவே தெரியாதா, ஓடி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்னு. ஸோ ஐ வென்ட் அண்ட் ஐ காட் செலக்டட். அங்கே போகும்பொழுது ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் என்னன்னா, டு
பீப்புள் ஹூ டோன்ட் நோ, என் காலேஜ்லேயே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் சம்மான் வாஸ் பர்ஃபார்மிங் ரியலி வெல், அவங்கள அவங்க சூஸ் பண்ணி எல்லா எக்ஸ்பென்சஸுமே ட்ராவல் ஆகட்டும் அவங்க ஸ்டே அண்ட் அவங்களோட சம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்துக்கும் காலேஜ் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் வச்சு யூ கேன் மேனேஜ். அப்படி இருந்தது ஃப்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னா, இட் வாஸ் எக்ஸைட்டிங். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னா என்னோட இட் வைடன் மை ஹொரைசன்ஸ் அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அது வரைக்கும் நான் ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக இருந்தேன், சில விஷயம் இதுதான் இப்படிதான் இருக்கணும், இது தாண்டி இப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலாக இருந்தேன். பட் ஆல்டர்னேட் லைஃப் ஸ்டைல்ஸை பார்க்குற அந்த சான்ஸ் கிடச்சிது. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து டெக்னிக்கலாக நிறைய சொல்லி கொடுத்துருந்தாங்க, பிகாஸ் வி ஹேட் டு டூ அ ப்ராஜெக்ட் அண்ட் இங்கே இல்லாத ஒரு சில ரொம்ப டிஃப்ரெண்டான மெஷின்ஸ் எல்லாம் வருது. ஸோ நல்லா இருந்தது. யூனோ அந்த அந்த லைக் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது ஃப்ரான்ஸ் போனது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா டெக்னிக்கல் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஹவ் யூ மேனேஜ் யுவர் செல்ஃப் இன் நோபடிஸ் அரவுண்ட், அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கொடுத்தது. That's really a good learning. So what are the other learnings you had when you went all alone? You know, actually your trip which adu thaniya, you know, always under the shelter, actually or or security or guarded ah irukkara andha edatha vittu when you just given a time to do whatever you wanted to do abindrappo, you know, what are the things you learned in that? So anga vandu enna na kattukitena adu varaikkum I was like romba closed ah irundhen enoda டெக்னிக்கல் விஷயங்களா இருக்கட்டும், நான் எந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் எதுனாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருந்தேன். லைக் அங்க போன பிறகு யூனோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் இதெல்லாம் வந்து நமக்கு வரும் போல ஓகே அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த தாட் வந்து அங்கதான் வந்துச்சு, ஓகே நமக்கு இதுவும் வரும் போல அப்படின்னு. அண்ட் மோர் தென் தட் எனக்கு வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூனோ to stay in a French, with a French family. So adukku vandu oru almost 16 hours travel panni thaniya travel panni France la Paris la irundhu Marseille appdi oru edathukku I had to go all alone. So anga poittu and I stayed there. Enakku I would say that I earned family. So pona ipo varaikkum andu yaar in contact. So adu romba important ah sonnom. And college la vandu ippoma seri job aagudho edhilana idhu vandu oru added advantage mari theriyudhu. International exposure அப்படிங்கிறது வெரி ஃபியூ காலேஜஸ் ப்ரொவைடட் அண்ட் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு சொல்ல போனா. ஸோ அந்த வகையில் இது வந்து இட் வாஸ் எ ரியல் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே That's really nice. So, என்னைக்காவது இதை பற்றி உங்க காலேஜில் சொல்லியிருக்கீங்களா? லைக் யூனோ இட் ஹாஸ் கிவன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேரண்டல் கேரும் இருக்கும், அதே சமயம் ஒரு 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 ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. தே வர் வெரி ஹாப்பி நாங்க அங்க இருந்தது எல்லாமே. ஓகே சோ நவ லைக் நவ வி காட் சம் Facebook கமெண்ட்ஸ் எல்லாம் அதை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அன்பரசு அரசுன்றவங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் உங்களுடைய எஃபர்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால உங்களுக்கு குட் கம்பெனி கிடைச்சிருக்கு, பெஸ்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. அனிதா நாதன் வந்து பிரபு சங்கர் சார் இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சீனியர் ராஜா ஆண்டனி அமேசிங் ஜூனியர் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டு ஆபீஷியல் கல்ச்சுரல்ஸ் சொல்லி போட்டிருக்காரு ஹேஷ்டேக் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆனி ஆனி மேம் நினைக்கிறேன் அவங்க ப்ரௌட் ஆஃப் யூ ஜோஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாதேவி பாண்டியன் யூ ஆர் பிளஸ்ட், யூ ஹாவ் அ வெரி குட் மதர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் அப்படி சொல்லியிருக்காங்க. ராகேஷ் அருள் காட் பிளஸ் யூடா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இளையராஜா காட் பிளஸ் யூ சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் எஸி அப்படின்றவங்க சம்மன் சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து லீனா சேகர் அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாமினிக் ஜான் தீம் ஷோடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. திலீப் குமார் சூப்பர் சொல்லியிருக்காரு. டேனியல் விஜய் கங்க்ராட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யா அன்பரசன்றவர் உங்க நீங்க எப்படி படிச்சீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு அன்பரசு அப்படின்றவரு. ஸோ யா திஸ் இஸ் தி ஃபீட்பேக் ஃப்ரம் எஃபி எஃபியோட வந்திருக்கு. க்வெஸ்சன்ஸ் அண்ட் நிறைய விஷஸ் தான் வந்திருக்கு.
நிறைய பேர் உங்களை வந்து யூனோ தே ஆர் வெரி ஹாப்பி ஃபார் யூ பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் ஃபியூ பீப்புள் ஆர் வெரி கியூரியஸ் தட் எப்படி நீங்க வந்து அகடமிக்கும் கல்ச்சுரல்ஸ் இது எல்லாமே மேனேஜ் பண்ணீங்க இன்கேஸ் உங்களுக்கு அகடமிக் பிடிக்காத ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்திருந்தா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு வேலிடான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு Of course, ma'am. Again, எனக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஏன் அவ்வளோ ஃபாண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நான் நிறைய நேரம் கிளாஸ்ல இருக்க மாட்டேன் ஸோ கிளாஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தான் பிகாஸ் கல்ச்சுரல்ஸ்லையும் ஐ ஹேவ் டு கோ அண்ட் பேசிக்காக நான் வந்து நார்மலி ஒரு கொஞ்சம் சிக்காக இருந்தேன் ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் அப்படிதான் ஸோ நிறைய நாள் என்னால் காலேஜ்க்கும் போக முடியாது வீட்லேயும் சில ரீசன்ஸ்னால காலேஜ்க்கு போக முடியாத சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த டைம்லலாம் இட் வாஸ் தேர் சப்போர்ட் ஸோ ப்ரொஃபஸர்ஸ் வந்து என் ஐ கோ அகேன் அண்ட் ஆஸ்க் தம் எனக்கு இது புரியல எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுதும் சரி இப்போ எவ்ரி டைம் திரும்ப போகும்பொழுது அவங்க வந்து தேவர் அந்த பேஷன்ஸ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எம்பத்தைஸ் பண்ணி தேவர் ரெடி டு டீச் மீ அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து எப்போவுமே வாட் எவர் ஐ டூ இன் காலேஜ் ஆர் ஸ்கூல் ஐ டேக் சம் டைம் டு ஸ்டடி வீட்டில் அம்மா அதை பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக படிக்கணும் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிப்பு தான் உனக்கு கண்ணு அப்படி சொல்லுவாங்க எப்பவுமே ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வீட்லயும் படிப்பேன் நான் சொன்ன மாதிரி அதான் மேம் ரொம்ப டெலிஜென்டா எனக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வராது எஸ்பெஷலி மேத்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எனக்கு ஸோ அப்படின்னும்பொழுதுலாம் ஐ டேக் டைம் எஃபர்ட் போட்டு ஐ டூ இட் சொன்ன மாதிரி எனக்கு நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ராப்ளம் ஆக்சுவலா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனா when you really have the necessity to do something adhu da ore vali appadina ella vishayamum adukketha maadhiri varum le okay it's really nice sari innor vishayam na before we just get into that questions alla irukku adala porathukku munadi ore swarasyama rendu moonu vishayangala kaamichu ungalude karuthukal alla ketukalaan irukkom with your permission may I yes senior okay so உங்களுடைய அதர் சைட்லாம் நாங்கள் பார்த்தோம் இட் வாஸ் ஸோ நைஸ் சொல்லுங்க இந்த ஆர்ட்டை பற்றி இதை வரைஞ்சவங்க யாரு சொல்லுங்க நான் தான் வரைஞ்சவன் வரைஞ்சிருக்கீங்க செம்மையா இருக்கு தேங்க்யூ எனக்கு ரொம்ப லைக் இந்த ரொம்ப சாமானிய மக்கள் அவங்களோட அந்த அழகு ரொம்ப பிடிக்கும் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா so much power in his eyes. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாமே அந்த கண்களில் தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ஐ சோஸ் திஸ் பிக்சர் இது வந்து இன்டர்நெட்டில் இருக்க ஒரு பிக்சர் தான் ஐ டுக் இட் அவரோட ஃபோட்டோ இருக்கும் இன்டர்நெட்டில் ஸோ ஐ டுக் இட் அண்ட் ஐ ட்ரூ கொஞ்சம் பென்சில் ஸ்கெச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அதனால யூனோ அந்த அந்த பியர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரான் லைக் ஒயிட் கலரில் வரைஞ்சிருக்கும் ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் அதை வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு வரைஞ்ச ஒரு பிக்சர் even on the purvam the wrinkles ஆமா அந்த கீழ அந்த கணக்கு கீழ இருக்க அந்த wrinkles இது எல்லாமே ரொம்ப தத்ரூமா இருக்கு and அவர் சம்மையா முறைகிறார் பா yeah he is actually having that confident what yeah. now what அப்படிங்கற மாதிரி இருக்கு superb very good 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 thank good, you, good thank you சம்ம அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு sketch நாங்க பாத்தோம் I will just go to that also So, அந்த அந்த ஸ்கெட்சுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் ஓகே சோ எஸ் மேம் அம்மா வந்து சோஷியல் ஒர்க்கர் ஸோ எப்பவுமே இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுவாங்க ஸோ நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷி வாஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ஒர்க் பண்ணும்பொழுது நான் கூட போவேன் அவங்க கூட ஸோ மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் சைடு இருக்கிற ஏரியாவில் தான் ஸோ நிறைய ஸ்ட்ரீட் சில்ட்ரன் கூட போய் இன்னும் அவங்களோட ஒர்க் என்னன்னா சப்போஸ் இஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு வயசு இருந்ததுன்னா அவங்களுக்கு அம்மாவே டீச் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் அண்ட் தென் தட்ஸ் ஹவ் த கிட் கண்டினியூஸ் அவங்களோட எஜுகேஷனாக இருந்தோம் ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா த இன்னசென்ஸ் இன் ஐஸ் அதுக்காக தான் இது இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா மேம் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க லைக் நாங்கள் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே அவங்கள போய் பார்க்குற மாதிரி இருக்குது என் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போகுது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது
ஸோ ஸ்டார்டிங்ல ஏழ்மையான சிச்சுவேஷன்லயும் வி வெண்ட் அண்ட் மெத்த சில்ட்ரன், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல சிச்சுவேஷன்லயும் வி வெண்ட் அண்ட் மெத்த சில்ட்ரன். ஆனா எப்பவுமே அம்மா வந்து ஒரே மாதிரி போவாங்க உங்ககிட்ட, லைக் ஒரே மாதிரி இந்த வேஷி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரே மாதிரி. நான் கேட்பேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்பேன். நல்லா போலாம்ல, தி பி ஹாப்பி இல்லை உங்களை பார்க்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்க உன்னை பார்த்து வந்து ஓ வாவ் அப்படி சொல்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, உன்னை பார்த்து அவங்க ரிலேட் பண்ணணும். யூனோ நமக்காக இவங்க வந்திருக்காங்க, நம்மளும் படிச்சா இவங்க மாதிரி ஆகலாம் அப்படின்னு ஷி யூஸ் டு டெல் மீ. அதனால ஐ திங்க் அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்க சொன்ன மாதிரி ஷி இஸ் ஆல்வேஸ் எ வண்டர். ஆசம் ஆசம். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், டோ வர்றேன். நீங்க எனக்கு க்ளூஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நான் அடுத்தது என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேக் போன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிக்னிஃபைடு வேணும். அம்மாங்கிறத தாண்டி ஐ ஆல்வேஸ் அட்மயர், அந்த பாசத்தை தாண்டி ஒரு அட்மிரேஷன். என்னோட என்ன யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே என்னோட அம்மாவும் தெரியும், கேர் அந்த மாதிரி. அம்மாங்கிறது ஒரு ஆட்டிடியூடு, அது ஒரு ஒரு குணாதிசயம் அப்படிங்கறத நான் அவங்க கிட்ட இருந்தான் பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஷி யூஸ் டு டு தட். அதே மாதிரி நிறைய விஷயம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எப்படின்னா, மேம் நான் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒரு சைடு இருந்துச்சு, ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் கிடைச்சி படித்தாலும் ஒரு அப்பப்போ எனக்கு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா, பிரின்சிபல் வந்து திடீர்னு ஒரு ஒரு என்வெலப் தருவாங்க. ஷீல் சே லைக் இதில் கொஞ்சம் அமௌண்ட் மேபி ஒரு 8,000 or 10,000 இது நமக்கு யார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரிய வேணாம், பட் அவங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு ஷீ யூஸ் டு கிவ் இட் டு மீ. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும்பொழுது நாங்கள் அவங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஏதாவது சில நேரம் கூப்பிடுவாங்க, பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அம்மா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் தூங்கும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ வந்து நிறைய பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னோ அதை வந்து நீ திரும்ப தரணும், நீ என்ன வேணா பண்ண வாழ்க்கையில என்ன வேணா ஆகலாம். ஏன்னா எனக்கு இதுக்கு ஆக்சுவலி பெரிய பிளான் எல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பெரிய பிளான் இல்லை. ஸோ ஷி யூஸ் டு டெல், நீ என்ன வேணா ஆகு, ஆனா உன்னோட இந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு நீ என்ன வேணா பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடனை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன், ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு. எனக்கு கொடுத்து எல்லாருமே வந்து தி நெவர் எக்ஸ்பெக்டட் எனி திங் இன் ரிட்டர்ன். ஸோ அப்படி அந்த ஃப்ரெஞ்ச் ஃபேமிலி எனக்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ் கொடுத்தவங்க யாருமே தெரியாது. ஸோ எவ்ரி இயர் நான் அவங்களுக்கு என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவேன், பட் இன் ரிட்டர்ன் அவங்க ஃபோட்டோஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இவ்வளோ I think I'm so blessed to be surrounded by good people, get all goodness in life. So abdingra vachathile she used to tell me nee idu thirumba pannanum abdin. Adanalae da she made sure over neramo the life skill classes ella edukku kuttu povanga. Didirna Nelson Mandela birthday nee vandu indha oru road mari irukum. So avangalukku colleagues la irupanga illaya avanga social worker inda munnadi irundha enoda aunties ellame avanga koopiduvanga. So nee pesanum abdina oru ஒரு ரோடு இருக்கும், அங்க ஒரு 50 சில்ட்ரன் இருப்பாங்க, நீ பேசு அப்படின்னு மைக் கொடுத்துருவாங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஐ லவ் தட், எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் யூ நோ யூ கனெக்டட், யூ யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் வேர் யூ கேம் ஃப்ரம் ஆர் நம்ம ரூட்ஸ் மறக்க கூடாது இல்லையா. ஸோ அந்த விஷயத்துல ஷி வாஸ் தி ஒன் ஹூ மோட்டிவேட்டட் மீ எவ்ரிடே. நான் ஒரு கடனாளி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு சொன்னவங்க அவங்க. சூப்பர். So it is actually making me to ask another question to you now. So what is your vision? Okay, என்னோட விஷன் என்னன்னா, மேம் நான் எதுவுமே இல்லாத ஒரு டைம்ல ஐ நெவர் ஹேட் ஹோப் இன் லைஃப். எனக்கு ஹோப் கொடுத்தது வந்து ஆல் தீஸ் பீப்புள் அரவுண்ட் மீ. ஃபினான்ஷியல் மட்டும் நான் சொல்லலை, ஃபினான்ஷியல் ஆகட்டும், இன்டெலெக்சுவல் சப்போர்ட் ஆகட்டும், மாரல் சப்போர்ட் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே. யூ நோ தேர் வேர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ லிஃப்ட் இன் மீ. நான் அவங்க எல்லாம் தூக்கி விட்டதால மேலே வந்த ஒரு பர்சன். So I really have to give back something. I really have to give back something. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, நான் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஸோ இப்போது
ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் என்னோட வீக்கெண்ட்ஸில் வந்து ஐ எம் டேக்கிங் ரியல் ஜெனுவன் எஃபர்ட் டு ஸ்டடி. எனக்கு இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சு ஐ ஹாவ் அ வெரி பிக் பிளான். நான் அதை பண்ணிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி கிவ் பேக் டு த சொசைட்டி. கடனை திருப்பி கொடுத்துருதான் மறு வேலை. You know, that is very true. When you have the thought, you know, it's easy for you to give back. Appo yara paathala or karana ulla thoda help panna mudiyum. I'm sure you will do it. Enakku adha doubt illa da. And yeah, let us just get into few more pictures. Okay, va ore pictures ah kudukuren solli nenike vendam. Yeah, since we were just talking about so many things, yeah, your views on this, idu vandha enna na vera yaradhu or someone, you know, ஒரு 50 இயர்ஸ்ல ஒரு 40 இயர்ஸ்ல யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு இது ஒன் ஆஃப் தி மெசேஜ்ன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். உங்களுடைய ரொம்ப ஏர்லி காலேஜ் டேஸ்ல இது நீங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ வாட் மேட் ஹர் டு புட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ரீசன். என்னோட மிகப்பெரிய பயமே வந்து இனிஷியல் டைம்ஸ்ல வந்து இன்செக்யூரிட்டி தான். ஏன்னா நான் பழகின பீப்புள் ஆகட்டும், எதுனாலும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஜாயின் பண்ணும்பொழுது கூட எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலேஜ்லயும் அப்படிதான், காலேஜ் ஜாயின் பண்ணும்பொழுதும் அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைப்ல நான் போஸ்ட் பண்ணதுதான். ஸோ அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாமே வீட்டில் வந்து சொல்லுவாம்மா நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு. ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்டான பீப்புள். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, பட் யா ஐ ஃபெல்ட் தட். நான் நிறைய விஷயம் வெளியே சொல்லிக்கலனாலும் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட். ஸோ கஷ்டமா இருக்கும் பொழுதெல்லாம் அம்மா சொன்ன ஒரு விஷயம், இது இதுதானே உன்னோட லைஃப், நீ இப்படிதானே எல்லாத்தையும் ஆரம்பிப்ப, ஃபர்ஸ்ட் நீ ஒரு டிசாஸ்டரா ஃபீல் பண்ணுவ, ஐயோ என்னடா இது அப்படின்னு பூகம்பம் வந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுவ. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நான் வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு யூ ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அப்படியே சமதளமா போவோம். அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ஷைனிங். நீ எந்த இடத்துல கஷ்டப்பட்டியோ அந்த இடத்துல நீ வந்து ஒரு நான் நம்புறேன் since you spoke about your friends, here they are. Actually idu vandu France ku innoda vanda people, avanga ella department la irundum vandirunga. Okay, anga da first time anga poi da enakku avangala la theriyum. College la avanga palakam illanalum anga poi I got to know these people. Okay, romba close friends appdi paatha of course class la irukravanga da illaya. Definitely. So naan nenichita இவங்கெல்லாம் உங்க காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் நினைச்சு. ஐ ஜஸ்ட் ஷோ திஸ் பல்பு வாங்கிய மொமெண்டா, இட்ஸ் ஓகே. ஆனாலும் நான் வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்டுதான் தீருவேன். ஓகே, பட் ஜஸ்ட் டெல் மீ ஃபியூ திங்ஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ண சூப்பர் டூப்பர் ஐ மீன் வித் வேர் யூ குட் ஆல்சோ நோ உங்க ப்ரொஃபசர்ஸ் கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம கூட இருக்கலாம், விச் வாஸ் ஆக்சுவலி பிகம் அ வெரி குட் ஒன் அந்த மாதிரி. ஓகே, இது வந்து சின்ஸ் வி டிட் திஸ் இதை வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக சொல்கிற ஒரு விஷயம் இல்லை மேம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் இவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வேர் காலேஜில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்லா தி கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப். பட் வாட் வாஸ் வெரி யூனிக் அபவுட் திஸ் இவெண்ட் வாஸ் எல்லாருமே வந்து இதுக்கு யூனோ தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட். ஆனால் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஸோ வி செலக்டட் அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் சில்ட்ரன் இருக்க ஒரு ஹோம் செலக்ட் பண்ணிவிட்டு அது கிறிஸ்மஸ் டைம். ஸோ அதனால் வாட் வி தாட் வாஸ் ஒரு பேரண்டல் கேர் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் அங்கே வந்து க்ளோஸ் டு 200 பீப்புள் இருந்தாங்க, அவங்க எல்லாரோட நேம்ஸும் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்களே போயிட்டு ஒரு ஒரு பாப்பாக்கும் ஒரு ஒரு யூனிக்கான கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தோம் நினைக்கிறேன். ஸோ இது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, சின்ஸ் நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததால சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பத்தியை தான் மேம் காட்டுவாங்க. லைக் வென் யூ சே யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், தே ஒரு சிம்பத்தி காட்டுவோம், ஐயோ கஷ்டப்படுது. பட் அதை தாண்டி எம்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ரெஸ்பெக்ட் தட் யூ கிவ் தென் டிக்னிட்டியோட யூ ஷுட் ஷோ கைண்ட்னஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண சூப்பரான விஷயம் என்னென்னா, தே கேம் தேர் அண்ட் அவங்களோட
they were playing the whole day and some event ah irundhathu I would say like na panna oru sila vishayangala kadaisi varaikum na nyabagam vechukona adhu indha oru event la so in that way anga angeyum vandu appadi dhaan so endha oru bias illama nee enna solrudhu appdin illama everybody came forward oru oru department la irundhum there was so much coordination என்னை யாருமே தெரியாது பட் when I went and asked ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து they were so helpful thank you நன்றி சொல்ல I got this chance thank you so very good so in the France-ல இருக்க அந்த டவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓ மேம் ஓகே ஈஃபில் டவர் அங்க மேல உட்கார்ந்து காபி கூட குடிக்கலாம் நினைக்கிறேன் பட் நான் அங்க போக actually அங்க நான் போக முடியல like டவருக்கு மேல போகறப்போ we had an event so on the event coordinate பண்ணோம் அங்க வந்து traditional food வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் french people க்கு அப்படினு சொல்லிருந்தாங்க so ஒரு சின்ன டீம் மாதிரி ஒரு 3 people வந்து வேற ஒரு இடத்துக்கு அங்க போயிடு அங்க வந்து நாங்க purchaseலாம் பண்ணோம் pepper இந்த மாதிரி விஷயலாம் tomato அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் சோ மத்த people தான் வந்து அந்த டவர் மேல போனாங்க சோ இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு செல்போன் டவரா மட்டும் தான் தெரியுது தர மேல போய் இருந்தா maybe I would have appreciated it okay good paraval at least in the photo kada post kuduthingale mikka nandri appdin sollama okay so yeah we'll just go to the another picture alright adukapra na picture la kaatla idu da only one more picture last picture oh bathroom hall is very very close to my heart in the idu nare ungalku theriyum illaya ma'am bathroom hall romba famous ana or place royal ana in the place enak yen romba important na first time enoda amma oda inga na pogumbodhu enoda sister vandhu she graduated on the royal arts ஸோ அப்போ அம்மா சொன்னாங்க ஏய் சிவாஜிலாம் வந்திருப்பாரு இந்த ஹாலுக்கு செலிபிரிட்டிஸ்லாம் வர ஹாலு அப்பா செமையா இருக்குல்ல அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு இவெண்ட் அங்கே பண்ணும்பொழுது ஒரு காம்படிஷனுக்கு போகும்பொழுது அம்மா சொன்னாங்க நீ தொட்டு கும்பிட்டு போ அங்கே உள்ள போகும்பொழுது ஏன்னா சிவாஜி கால் வச்சு ஒரு பிளேஸ் அப்படின்லாம் ஷி யூஸ் டு சே நிறைய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்த உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இது எனக்கு என்னன்னா best outgoing student award கொடுத்திருந்தாங்க last year final year of college la and parallel-ஆ ஒரு department topper award இருக்கும் and placement coordinator award பண்ணிருக்காங்க oh wow so super so அதுக்காக வந்தது அம்மா it was a like expected பண்ணல stage-க்கு அம்மா கூப்பிட்டாங்க ரொம்ப honor பண்ண ரொம்ப emotional moment வர அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க and also in the garden vandirundanga father vincent appdinu so starting la irundhu I never avarku nalla sandoshamana proud ana moments ena kuduthadilla appdinu oru varsham enak irundhathu but it was the first time avangaliyum mela kuttu honor pannadhu I'm eternally grateful to blessed for that so very nice good I'm sure it had kindled you know all your பின்னாடி போய் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வர வச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் குட் அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ ஐம் ஷூர் நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க ஏன்னா இப்பதானே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஹேவ் அ குட் தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐம் ஷூர் யூ வில் ஜஸ்ட் ராக் ஓகேவா சோ எஸ் இப்ப அடுத்தது வந்து ஏதாவது ஒரு டாப் 5 பீப்புள் லிஸ்ட் தி டாப் 5 பீப்புள் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் தேங்க் தெம் ஆனா இது சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லல அத சொல்ல whatever we just do la we just you know based on the momentum எனக்கு என்ன தோணுது I just ask the guest or else top 5 things வந்து you know ஒரு people நீங்க சொல்லலாம் இல்ல places நீங்க எடுத்து சொல்லலாம் அப்படி இல்ல நான் சொல்லலாமா ஆ சொல்லலாம் நிச்சயமா சொல்லலாம் அப்படி இல்லனா top 5 நான் சாய்ஸ் பண்ணிடுவேன் அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா ஆயிடும் சோ அதனால நீங்களே சொல்லுங்க So, first position, of course, என் அம்மாக்கு தான் நான் சொன்னேன் என்னோட மென்டர் என்னோட டீச்சர் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் வந்து ஐ வில் சே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு அந்த பொசிஷன் அவங்களுக்கு தான் தெரியும் பிகாஸ் செலெக்ஷன் காம்ப்ளிகேஷன் நான் படித்தேன் எவ்ரிபடி வாஸ் லைக்
நான் இன்னொரு அம்மாவா பார்த்தேன்னு சொல்ல, அதனாலதான் நான் கேட்டேன் இன்ஸ்டிடியூட்ஸ் நான் சொல்லாமா அப்படின்னு. எனக்கு செப்பரேட் பண்ணோம் இல்ல மேம், பிகாஸ் எல்லா எல்லா டீச்சர்ஸுமே எல்லாருமே தேவர் சோ சப்போர்ட்டிவ். நிறைய நேரம் எனக்கு மோஸ்ட்லி கஷ்டத்தை சொல்லக்கூடாதுதான், பட் தென் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல வந்து நான் பியூப்பிள் லீடரா இருந்தேன், ஸ்கூல் பியூப்பிள் லீடரா இருந்தேன். பட் தென் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட இட் வாஸ் மை பிரின்சிபல் ஹூ கேவ் மீ யூனிஃபார்ம்ஸ். ஏன்னா என்னால அது கூட பே பண்ண முடியாத ஒரு விஷயம், இது யாருக்குமே தெரியாது. யூனோ பீப்புள் சி தி குட் சைட் ஒன்லி எப்பவுமே. பட் என்னோட ப்ராப்ளம் என்ன, எனக்கு என்ன கஷ்டம், என்னால என்ன முடியல அப்படின்னுட்டு, ஷி வாஸ் தி ஒன் ஹூ கேவ் மீ யூனிஃபார்ம்ஸ் ஆகட்டும், எல்லாமே புக்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலா தருவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. தென் அவ்வளோ தெரியல, நன்றி பத்து மாதம் தெரியல எனக்கு. தேர்ட் வந்து ஐ வில் சே லோயலா, ஏன்னா எந்த ஒரு காலேஜுக்கு போயிருந்தாலும் எனக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஐ வாஸ் நாட் சோ பர்ஃபெக்ட், ஏன் ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு நல்ல கல்ச்சுரல்ஸ்ல எல்லாமே இருக்கிற ஒரு பர்சன் கிடையாது. நானும் கொஞ்சம் லிபரலா இருந்தேன் நிறைய விஷயங்கள்ல, கொஞ்சம் கேட்பேன் லைக் சில சிலது நம்ம யூனோ வி ஹாவ் அவர் ஓன் வாய்ஸ், ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. லைக் புதுசாக ஒரு இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அதை எடுத்துக்கிட்டாங்க. லைக் எந்த ஒரு இன்ஃபேக்ட் நான் அவங்க கிட்ட தான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தேன், பட் அதெல்லாம் அவங்க மனசுல இல்லாம தே ஜஸ்ட் சாவ் மீ ஃபார் வாட் ஐ ஹேட், என்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னால என்ன கேப்பபிள் நான் அப்படிங்கறத மட்டும் பேசும். ஸோ அதுக்காக லோயலா இன்ஸ்டிடியூட் லைக் என்னோட லிசெக்ட் காலேஜ் மேலே. ஃபோர்த் பிளேஸ் வந்து ஐ வுட் கிவ் இட் டு மை கார்டன் ஃபாதர் வின்சென்ட் சேவியர், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே அவரை பத்தி. ஸோ ஹி வாஸ் அ வெரி குட் பர்சன் ஃபார் மீ. ஃபிஃப்த் பிளேஸ் வந்து ஐ வுட் கிவ் இட் டு மை மென்டர்ஸ், அகெயின் பிரபு சார் அண்ட் பாண்டியன் சார். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேம். காலேஜ் வந்து ஃபைனல் இயர் நான் படிக்கும் பொழுது ஐ தாட் ஆஃப் டிஸ்கண்டினியூயிங், ஃபைனல் இயர்னா டிசம்பர்ல. ஸோ தே வேர் லைக் மூணு மாசம் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால அம்மா சார் இல்லை வேணாம் நீ காலேஜ்க்கு போக வேணாமா, யூ ஃபைன் சம் அதர் பார்ட் டைம் ஜாப் ஒரு ஏதாவது ஜாப் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஒன் மந்த் நான் காலேஜ் போகல, எல்லாரும் நான் சிக்கு இல்லை சும்மா லீவ் போட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் தீஸ் டூ பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டூட் எனக்கு என்ன முடியல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தே கேவ் அன் இன்டர்ன்ஷிப், எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டாட்டா போயிங் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி, அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ஒன் மந்த் ஹைதராபாத்ல போய் தங்கி பண்றதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக இஸ் பை ஓகே குட், தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அண்ணனோ லைக் டு உங்களுடைய இந்த பாதை வந்த பாதை மிக கடுமையாக இருந்ததால் இருந்தாலும் நீங்க அதை வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ரொம்ப அழகா பாதையை அமைச்சுக்கிட்டீங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுலயும் நீங்க தெளிவா இருக்கீங்க. பட் நிறைய விஷயம் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களால இன்னும் நிறைய பேருக்கு உதவி தேவைப்படலாம், உங்களால உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகலாம். ஸோ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தயங்காம நீங்க உங்களை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என் சைட்ல இருந்து. Apart from that, so what be the conclusion note you would like to give, and how about Bosch? Bosch la work pandra training experience epdi irukku, ella seniors e kammiyara department salute la solittu irukkaangala, I mean adha college la da but still sila offices la nadakkala. But enakku Bosch vandu licit mariye da, because enoda seniors ella anga irundanga, seniors ella appadiye they got placed, so appadi vadi vadiya naanga vidugal anukuram abingira mari irundhadu. So training ku vandu குறையே இல்லை. தே அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் கூட ப்ராப்பராக பண்ண தெரியாது, அப்படி இருந்து யூனோ ஐ ஸ்டார்ட் லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ அதே இன்செக்யூரிட்டிஸ் தான், நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்தங்கி இருக்குமே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது தே வேர் அ லாட் ஆஃப் பீப்புள் பாஸ்ல. என்னோட பாஸ் ஹீ வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இப்போ ஐம் ஸோ ஹாப்பி, அம்மாவுக்கு வந்து ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் ஏபிள் டு கிவ் ஹர் பேக் சம்திங், உதவி செஞ்சுச்சு. ஜாக் சாஹிப் அப்படின்றவர் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென்
One sec. I'm sorry. Kritika Shenoy, please convey my regards to Auntie Josh. Abdin Potrukanga. Deva Priya Vaidishwaran. More power to you and your mom, Josh. Abdin Solirkanga. Ajit Infanraj, your mother is a very strong woman. Yes, I do say that. Your mother is a very strong woman. Really proud of her. Abdin Solirkanga. Lina Meskar Lima Andravanga. Palliyal Bommalatam Nadathiyavar. Do you have anything to say in that regarding? திருவிளையாடல் நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாபாரதம் திருவிளையாடல் இந்த விஷயங்கள்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து என்னோட தமிழ் மிஸ். ஸோ அவங்க சொன்னதுதான், நம்ம ஏன் பொம்மலாட்டம் ட்ரை பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு. ரொம்ப பழமையான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க பேசணும்னா தருமையா நடிச்சேன். அதுக்கப்புறம் போனி வசந்த் அப்படின்றவங்க வந்து ஜோசபின் யுவர் சச் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. மணி வால்கர் குட்லக் சொல்லியிருக்காங்க. ஓ லீனா மேம், உங்க லீனா மேமோட ஸ்டூடெண்டா நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மனோஷ்குமார் she deserves it அப்படினு சொல்லி சொல்லிருக்காரு. Yeah, few people, Santosh Raja and Anita has conveyed the thanks to Prabhu and acknowledged that he is a motivation for so many students அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. So this is from FB. Okay, so now we have come to the end and you need to tell us பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் ஆன ஒரு நோட் என்ன? ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி உங்களோட இன்வைட் கிடைச்சதும் நான் நினைச்சது என்னன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ லைக் என்னோட ரிலேட் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ அவங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நாட் ஒரு ஒரு பைபிள் ஒரு சேயிங் இருக்கு என்னன்னா, கடவுள் வந்து யாரையும் அவங்களுடைய திராணிக்கு மேல கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இஃப் யூ கேன் டூ இட், உன்னால முடியும் அப்படின்னு நினைச்சுதான் கடவுள் வந்து ஒரு ப்ராப்ளம் அவங்க நமக்கு தருவாரு. ஸோ அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து நம்மளே நம்ம குக் ஓன் பண்ணிட்டு இது எனக்கு முடியாது, என்னோட பேக்ரவுண்ட் கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வித்தியாசமே ரிசோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பொறுத்து. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டுமே சொல்லிக்கிட்டு என்னால முடியாது அப்படின்னு நினைக்காம தைரியமா வெளியே வரும். தைரியமா ரொம்ப டேரிங்காக சில இன்ஸ்டிடியூட்ஸ் ஜாயின் பண்ணணுமா, படிக்கணும்னு நினைக்கணுமா, பெருசாக யோசிக்கணும்னு நினைக்கணுமா, பெருசாக ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கணுமா, போய் சேரலாமே. ஏன்னா த வேர்ல்ட் இஸ் ஃபில்டு வித் சோ மெனி குட் பீப்புள். நான் எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் அதுதான். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் யூ இஃப் யூ ஹாவ் த ரைட் ஆட்டிடியூட். அண்ட் இருக்காங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நம்பணும், அவங்கள நம்பி யூ ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் இன்னொரு விஷயம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற யூனோ த ஃபார்ச்சுனேட் பீப்புள், ப்ரிவிலேஜ் பீப்புள் ஆஃப் லைஃப், சில சந்தோஷங்களை மட்டுமே அதிகமாக வாழ்க்கையில் பார்த்தவங்களுக்கு ஒன் ஐ வில் சே இஸ் இன்க்ளூட் பீப்புள். எப்படின்னா எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த நேரம் சொல்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடோ கசின் சைடோ லைக் என்னோட அந்த ஏஜ் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஆஃப்கோர்ஸ் சில சீனியர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸ்கூலில். பட் தென் வென் யூ இன்க்ளூட் பீப்புள், ஐசோலேட் பண்ணாமல், ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து வி ஃபைண்ட் நம்மளோட வைபோட சிங்க் ஆகிற பீப்புளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போனோம். அதை தாண்டி நம்ம போனதில்லை. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஹூ டிசர்வ் அண்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட இன்க்ளூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ஆகட்டும், மாரல் சப்போர்ட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பி கைண்ட் டு பீப்புள், எம்பதைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இல்லாத ஒரு டேலண்டையும், சின்ஸ் என்னோட டீச்சர் எனக்கு அதை பண்ணதால எனக்கு இல்லாத ஒரு டேலண்டையும் அது கொண்டு வந்தது, அந்த ஸ்பிரிட் கொண்டு வந்தது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் எவ்ரி ஒன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். Oh, that is okay. Na neenga solrappa enna I was able to relate. First of all, na enna relate panikitta. Rendu romba mukkiyamaana oru vishayam enna appadina, nammala yaradhu oruthukku nammunaanga nam inna konja nallave seivom illaya? That is very true. Adu especially oru 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 teacher or professor or yara edha solranga nichukona, I'm sure she can do it na avladha vaana illa vadichu nariya panna aarambichiruvom. So adu poga pogla apdi oru setup irukuma life la appdin solli keta, if you are able to maintain it, it's fine. If not, just don't worry, be that kind of a person to
அ பீப்புள் அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் மோட்டோவே அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறது தான். சோ ஐ அம் வெரி கிளாட் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி ஹோல் ஹார்ட்டட்லி தட் யூ நோ ஐ அம் ஹேவிங் அ சச் அ வண்டர்ஃபுல் சோல் வித் அஸ் டு ஷேர் ஹர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க மனசில் இருக்க தாட்ஸ், இது எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு பிரபு சங்கர் சார் ஃபார் ரெஃபரிங் ஜோஷ் அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் டுமாரோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஒன் மோர் பர்சன். நாளைக்கு வந்து 8 o'clock வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் அவேர்னஸ்க்காக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆர்ட் அனந்தகுமார் அப்படின்றவர் நாளைக்கு நம்ம கூட 8 o'clock நேரடியாக வரப்போறாரு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் வாட்சிங் இட். ஐம் ஷுர் ஜோஷோட ஒரு லைஃப் லைன், ஐ மீன் அவங்களுடைய ஜேர்னி இது வரைக்கும் வந்ததே வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி த வே ஷி ஹேண்டில் இட் வித் சப்போர்ட் ஆஃப் ஸ்ட்ராங் மாதர், அ சிங்கிள் மாதர் ரேஸ்ட் ஹர், சூப்பர்பா ரேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஐம் ஷுர் வி வில் பி ஆல்சோ ஏபிள் டு யூனோ ஹெல்ப் பீப்புள் அப்படின்றதையும் நமக்கு முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு பவர் ஆஃப் எஜுகேஷன் எஸ் எனி திங் இந்த உலகத்தில் இட் பிகம்ஸ் மோர் மீனிங்ஃபுல் ஆஸ் ஹி செட் வென் வி ஆர் ஏபிள் டு எம்பத்தைஸ் இட். இஃப் யூ ஹாவ் நாலேஜ் மனி ஆர் வாட் எவர், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எம்பத்தைஸ் தென் இட்ஸ் அப்சல்யூட்லி நோ யூஸ். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் கன்க்ளூஷன் நோட், அவங்களோட நோட்லேருந்து எடுத்து கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் ஜாயினிங் வித் திஸ் டியர். Thank you. Yeah. Bye. Good night. Bye.